அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். நபித்தோழர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பிரியத்திற்குரியவர்கள் எவரும் இல்லை. எனினும் நபி அவர்கள் வருவதை கண்டால் தோழர்கள் எழுந்து நிற்க மாட்டார்கள். இப்படி செய்வது நபி அவர்களுக்கு வெறுப்பிற்குரிய செயல் என்பதை தோழர்கள் அறிந்து வைத்திருந்ததே இதற்கு காரணம். அறிவிப்பவர் அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு. நூல் திருமிதி, ஹதீஸ் எண் 2678. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பிறர் தம்மை மதிக்கிறார்கள் என்பதை தமக்கு உணர்த்துவதற்காக தாம் வரும்பொழுது அவர்கள் தமக்கு முன்னால் எழுந்து நிற்க வேண்டும் என்பதை பலர் விரும்புவதை நாம் பார்க்கிறோம். அப்படி செய்வதுதான் தனக்கு மரியாதை. அப்படி செய்வதன் மூலமாகத்தான் அவர்கள் தங்களை மதிக்கிறார்கள் என்பதை தம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்ற எண்ணமே இதற்கு காரணம். ஆனால் உயர்ந்த மதிப்பிற்குரிய உன்னத சஹாபாக்களால் உயிரை விடவும் மேலாக மதிக்கப்பட்ட அன்னலம்பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. தங்கள் உயிரை விட மேலாக மதித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் எதிரே வந்தாலும் அவர்களை மதிக்கின்றோம் என்ற பெயரால் அவர்களுக்காக எழுந்து நிற்பதை நபித்தோழர்கள் ஒருபோதும் செய்ததில்லை. காரணம், அப்படி செய்வதை நபிகளார் வெறுக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். நபிகளாரின் வெறுப்பு என்பது இங்கு தனிப்பட்ட நபியின் செயலாக பார்க்கப்படவில்லை. இறைவன் அவர்களுக்கு இதை கற்றுக் கொடுத்ததிலிருந்துதான் நாம் அறிந்து கொள்கிறோம். உண்மையிலேயே ஒருவரை நாம் மதிக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவது, அவர்களுக்கு பணிவிடை செய்வது, அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது, இது போன்ற விஷயங்களால் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கும் மதிப்பை வெளிப்படுத்த வேண்டும். அந்த வகையில் நபிகளாரை நாம் மதிக்கின்றோம், நேசிக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அடையாளமாக எந்தெந்த விஷயங்களில் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறானோ அவற்றின் மூலமாக, அதாவது நபியை பின்பற்றுவதன் மூலமாக, அவர்களுடைய வழிகாட்டுதல்களுக்கு கட்டுப்படுவதன் மூலமாக அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கும் மரியாதையை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர, அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் வரும்பொழுது அவர்களுக்காக எழுந்து நிற்பது அல்லது அவர்களுடைய பெயர் பொறித்தவற்றை டாலர்களாக கழுத்தில் அணிந்து கொள்வது, வீட்டு வாசலில் தொங்க விடுவது, இதுவெல்லாம் அவர்களுக்குரிய மதிப்பை வெளிப்படுத்துவதற்குரிய அடையாளங்கள் அல்ல. மாறாக மதிப்பதன் அடையாளமே அவர்களை பின்பற்றுவதுதான் என்று இஸ்லாம் கூறுகிறது. இதை நபித்தோழர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். எனவே மரியாதைக்காக எழுந்து நிற்கவில்லை என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அன்பிற்குரியவர்களே, நபிகளாரின் நிலையை இவ்வாறு இருக்க உலகில் இருக்கக்கூடிய தலைமைத்துவத்திற்கே தகுதியற்றவர்களாக இருக்கிற பலரை நாம் நேசிக்கின்றோம், அவர்களை மதிக்கின்றோம் என்ற பெயரால் அவர்கள் வரும்பொழுது எழுந்து நிற்பது மார்க்க ரீதியாக தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இதையும் கடந்து வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால், இப்படி எழுந்து நிற்பவர்கள் கூட உண்மையிலேயே அவர்களை மதிக்கின்றோம் என்ற எண்ணத்தில் எழுந்து நிற்கிறார்களா என்று கேட்டால், எழுந்து நிற்கவில்லை என்றால் அவர்களை சார்ந்து நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய தேவைகளில் பாதிப்பு ஏற்படுமே என்ற எண்ணத்தில் எழுந்து நிற்கிறார்களே தவிர, அதிலும் அவர்கள் உண்மையாளர்களாக இல்லை என்பதை பலருடைய செயல்களில் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அல்லாஹ் இந்த விஷயங்களை விளங்கி செயல்படுவதற்கு நமக்கு உதவி செய்வானாக. வாஹிர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.